ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்று நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன தகவல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இது போன்ற கல்வி சம்மந்தமான செய்திகள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று வந்திருக்கு, அதை பற்றி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்பப்பட்ட மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம், பள்ளிக்கு வருதல் என்பது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து படிப்படியாக வந்து பள்ளிகளை திறந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் வந்து விருப்பப்பட்ட மாணவர்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து 9th 11th இந்த ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அண்டை மாநிலம் அதாவது ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓகேங்களா 1 to 12th வரைக்கும் அனைத்து வகுப்புகளும் பள்ளிகளை திறந்துட்டாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் படிப்படியாக பள்ளிகளை திறந்து வரும், இதனால் வந்து மாணவர்கள் விருப்பப்பட்ட மாணவர்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ கமிங் மண்டே வந்து நமக்கு 9th 11th ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. அப்போ வந்து அந்த பெற்றோருடைய இசை ஒப்புதல் கடிதம் வந்து கட்டாயம் தரணும். ஓகேங்களா, ஒரு பெர்மிஷன் லெட்டர் வந்து கட்டாயம் தரணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, கிளாஸு, செக்ஷன், பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி தரணும். இந்த பர்மிஷன் லெட்டருக்கான டவுன்லோட் லிங்க்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் லெட்டர் சிக்னேச்சர் வாங்கி உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும்.